குமரன் தோனி பாஸ் 38 ரன் இல்ல 4th ரவுண்ட் மேட்ச் கேசிசி விசஸ் ட்ரிபிள் சி கேசிசி பேட்டிங் ட்ரிபிள் சி பவுலிங் 3 ஓவர் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர் கெவின் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் ஆகாஷ் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சு தராங்க லெக் ஸ்டம்பில் ஒரு ஃபுல் டாஸ் பாலா ஒரு பெரிய 6 ஃபர்ஸ்ட் பால் 6 வந்திருக்கு ஆகாஷ் பேட்லேருந்து செகண்ட் ஒன் நல்ல பேட்டிங் பாயிண்டில் தட்டி விட்டுக்காராங்க ஃபில்டரே இல்லை சான்ஸ் ஃபார் 2 ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க தேர்ட் ஒன் கிரேட் கம்பேக் போல்டு வந்து போல்டு மார்க்கர் போட்டிருக்காரு நீ பேட்ஸ்மேன் சிவா ஸ்ட்ரைக்கில் நல்ல ஷாட் எங்கள் கவர்ஸில் கேப்பில் போயிருக்கு சான்ஸ் ஃபார் 2 ஒரு நல்ல ஸ்டாப் ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்கான் ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் பால் கெவின் டு சிவா அடிச்சுக்கிறாங்க கேப்பில் போயிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி எங்கள் அவுட் ஃபீல்ட் ஸ்லோவாக தான் இருக்கும் ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு 12 ரன் நெக்ஸ்ட் ஓவர் பொறுத்து வெங்கி வந்து கிராஸ் ஸ்ட்ரைக்கில் மணி ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்கா லாங் ஆஃப் தி சைடில் ஒரு 6 ஃபர்ஸ்ட் பால் 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மணி செகண்ட் ஒன் ஷார்ட் பால் லெக் ஸ்டம்பில் அடிச்சிருக்காருங்க ஃபில்டர் கையில் போயிருக்கு நல்ல முறையில் வீசப்பட்ட ஒன்று ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ரன்ஸ் ரஜா கீப்பர் கையில் வந்திருக்கு ஷார்ட் பால் செகண்ட் லாஸ்ட் பால் அடிச்சிருக்காரு பேட்ல கிளியராக பண்ணலாம் அங்கே ஃபீல்டர் கையிலே போயிருக்கு நல்லா ஸ்டாப் அங்கே ஒரு நல்ல த்ரோ ஒரு ரன் ஓடி எடுத்துருக்கான் ரெண்டு ஓவர் முடிஞ்சு 21 தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு ஒரு யார்கர் லென்த் சான்ஸ் ஃபார் 2 நல்லா ஸ்டாப் அங்கே கவின் ரெண்டு ரன்னுக்கு அலோவ் பண்ணல சிங்கிள் செகண்ட் ஒன் ஒரு லெக் கட்டர் போட்டிருக்காரு கீப்பர் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு அங்கேயும் ஒரு மிஸ்ஃபில் ஒரு ரன் ஓடி இருக்கான் தேர்ட் ஒன் அகெயின் ஒரு லெக் ஸ்பின் வாங்கி அடிச்சுக்கிறாங்க மிடிக்கிற திசையில் ஒரு பெரிய 6 அங்கே லாங் பவுண்ட்ரி இருந்தாலும் லாங் 6 போயிருக்கு மணி பேட்டில் இருந்து மணி பேட்டில் 2nd 6 வந்திருக்கு 4th ஒன் அடிச்சிருக்கார ஒரு அடுத்த 6 பேக் டு பேக் 6 வந்திருக்கு ஒரு ஹியூஜ் ஹிட்டுங்க பால் ரோட்டுக்கு போயிட்டு இந்த டோர்னமெண்ட்டில் லாங்கஸ்ட் 6 இதுதான் சரியான பேட்டிங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ் லாஸ்ட் பால் அடிச்சிருக்காரு ஒரே லாங்கான திசையில் சான்ஸ் ஃபார் கேட்சா இல்லை வெளியே போயிருக்கான்னு பார்ப்போம் 6 R36 வந்துருக்கு மணி பேட்லேருந்து நல்ல பேட்டிங்க ஸோ ப்ரைஸ் ரவுண்ட் மேட்ச்சில் கொஞ்சம் நல்லா பேட்டிங் ஆடி கொடுத்து அவங்க டீமை வெட்டி பாதி கொண்டு போயிருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் செகண்ட் ஆஃபில் என்ன பண்ணுறாங்கன்னு 3 43 ரன் அடிச்சிருக்காங்க கேசிசி டீம் 43 ரன் அடித்தா ட்ரிபிள் சி டீம் மேட்ச் வின் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு பவுண்ட்ரி ஸோ மை வந்து மெயின் பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு அடுத்த 6 ஸோ கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த பால் தூக்கி வெளியே அடிச்சிருக்காரு ஒரு பிக் 6 மஹி பேட்டில் இருந்து வந்திருக்கு தேர்ட் ஒன் அகெயின் அடிக்க ட்ரை பண்ணார் பால் பவுன்ஸ் இல்லை டாட் 4th ஒன் ஒரு ஷார்ட் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு எஜா கீப்பர்கள் வந்து கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு பாலை ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க ஒரு ஓருக்கு 13 ரன் இன்னும் 2 ஓருக்கு 30 ரன் அடிக்கணும் நெக்ஸ்ட் ஓவர் சதீஷ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் மகி ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப் திசையில் நேராக ஃபீல்டர் கையிலே போயிருக்கு சிங்கிள் செகண்ட் ஒன் அடிச்சுக்காரங்க கவர்ஸ் திசையில் 6 ஆஃப் ஸ்டம்பில் அந்த பாலை வாங்கி வெளியே அடிச்சிருக்காரு சம்பத் பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸை பதிவு பண்ணுறாரு 8 பாலுக்கு 23 ரன் அடிக்கணும் நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு பேட்டில் கிளியர் பண்ணல லெக் ஸ்டம்ப் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு ஒரு நல்ல ஸ்டாப் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க 7-22 அடிக்க ட்ரை பண்ணாரு கிளியில் பேட்டில் பண்ணல எஜாய் அங்கே மெடிக்கல் சில பேருக்கு சான்ஸ் ஃபார் 2 அங்கே ஒரு மிஸ்ஃபீல் 2 ரன் ஈஸியாக ஓடி எடுத்திருக்கான் அங்கே எகெயின் ஒரு ஓவர் த்ரோ ஓவர் த்ரோவில் பவுண்ட்ரியான்னு பார்ப்போம் இல்லை பேட்ஸ்மேன் மேலே பட்டிருக்கு அதனால் ரெண்டு ஓவர் த்ரோ கிடையாது 6 பால் 20 ரன் அடிக்கணும் மேட்ச் பால்னு சொல்லலாம் இந்த பால் 6 அடிச்சா தான் பேட்டிங் டீம் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம் அடிச்சிருக்காரு 6 ஸோ 6 அடிச்சு மேட்ச் போல வந்திருக்காங்க ட்ரிபிள் சி டீம் ஒரு ஓருக்கு 14 அடிக்கணும் லாஸ்ட் ஒரு தயால் வந்திருக்காரு அடிச்சிருக்காரு மொத பால தூக்கி லாங் ஆஃப் திசையில் ஒரு 6 சம்பத் பேட்டர் 2nd 6 பதிவு பண்ணுறாரு கவர் திசையில் கிரேட் பேட்டிங்க நல்ல பேட்டிங் ட்ரிபிள் சி டீம்லேருந்து லாஸ்ட் 2 பால் 2 6 வந்திருக்கு
இன்னும் நாலு பால் எட்டு ரன் அடிக்கணும். கலப்பணிக்கு தயார் நிலையில் இருக்கும். செகண்ட் ஒன் எகெயின் அடிச்சு கவர் செய்யல, அங்கே ஃபீல்டர் கையில போயிருக்க நல்லா ஸ்டாப் ஆங்க. சிங்கிள் மூணு பாலுக்கு ஏழு ரன் அடிக்கணும். மகி ஸ்ட்ரைக்கில் அடிச்சு காய் டாப் வச்சாய் பேக்கில் வந்து சான்ஸ் ஃபார் கேட்ச், கிரேட் கேட்சிங்க. கீப்பர் ஓடி போய் எடுத்திருக்காரு, மெயின் விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நியூ பேட்ஸ்மேன் உள்ளே வருவாங்க. ஸோ பேட்டிங் டீம் மேலே ப்ரெஷரை போட்டிருக்காங்க இந்த பாலில் பவுலர் தயால். ஸோ இடையில ஒரு மேட்சும் தயால் நல்லா போலிங் பண்ணி மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருந்தாரு, டிஃபன் பண்ணி. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி. ரெண்டு பால் ஏழு அடிச்சா வேணும் நியூ பேட்ஸ்மேன். கவின் ஸ்ட்ரைக்கில் ஒரு பால் டாட் போட்டால் போலிங் வின் பண்ணுவாங்க. ஃபுல் டாஸ் பால் அடிச்சு தரேன் கவர் சீஸில், சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி. நல்ல ஸ்டாப் அங்க, ஒரு பாலுக்கு ஆறு. கடைசி ஒரு பால் ஆறு அடிச்சா வின்னு செட்ரல் பேட்ஸ்மேன் சம்பத் ஸ்ட்ரைக்கில். ஒரு பாலுக்கு ஆறு, தயல் டூ சம்பத். நல்ல பவுலிங்க மிஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் சம்பத். கேசிசி வின் பண்ணி ரைஸ் ரவுண்ட் என்ட்ரா வராங்க.